ஓம் சாந்தி. கதை சொல்லுங்க பாட்டை நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். இன்றைக்கு ஒரு கதை பார்க்கலாம். பேரரசர் அக்பர் ஒரு நாள் தன்னுடைய அரசியை சந்திக்கிறதுக்காக அந்த புறத்துக்கு போகிறார். அப்படி போகும்பொழுது அந்த அரசி வந்து தன்னுடைய நெருங்கிய தோழியுடன் வந்து சீரியஸாக ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போது ஒரு 10-20 அடி தூரத்தில் அவர் வரும்பொழுதே தெரியுது அவங்க ரெண்டு பேரும் ஏதோ சீரியஸாக பேசிகிட்டு இருக்காங்கன்னு. அவங்க பேசுகிறது வேற லேசாக காதில் விழுகுது. அவங்க பேசி முடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி அங்கேயே நின்றுக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கார். அக்பர் கேட்டுக்கிட்டும் இருக்கார். இதை அரசி பார்க்குறாங்க. அரசிக்கு இது பிடிக்கல. ஏன்னா அவங்களுக்குன்னு சில ப்ரைவசி இருக்குது, அதை வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க அவங்களுடைய தோழிக்கிட்ட. எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் இந்த நேரத்தில் வந்தது அரசிக்கும் பிடிக்கல. அதனால் அரசரை கேலி செய்ய நினச்ச அந்த அரசி என்ன சொல்கிறான்னா, ஏன் அங்கேயே நிற்கிறீங்க பெரிய முட்டாளே, அருகில் வாருங்க என்று எரிச்சலோடையும் சிறிது கோபத்தோடையும் சொல்லிடுறான். அக்பருக்கு தன்னுடைய காதுகளையே நம்ப முடியல. தூக்கி வாரி போட்டுருச்சவருக்கு. நான் எவ்வளோ பெரிய ராஜா, எவ்வளோ பெரியவன், என்னை பார்த்து அது என்னுடைய அரசி முட்டாள்னு கூட சொல்லலை, பெரிய முட்டாள்னு வேற கூப்பிட்டா போதாதுக்கு. சர்வெண்ட் வேற பக்கத்தில் இருக்கான், அவன் முன்னாடி என்னை இப்படி சொல்லி அவமானப்படுத்திட்டாளே அப்படின்னு பொறுமிக்கிட்டே திரும்பி வேகமாக நடக்க ஆரம்பிச்சிட்டார். அப்படி பொறுமிக்கிட்டே வேகம் நான் நடக்க நடக்க கோபமும் தலைக்கு ஏறிக்கிட்டே போகுது. அதில் ஒரு சிறு குழப்பம் வேறு அவருக்கு வருது. ஏன்னா அரசி இந்த மாதிரி பேசக்கூடியவில்லை, நமக்கு நல்ல மரியாதை கொடுக்கக்கூடியவ, ஏன் இப்படி பேசிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு குழப்பம் வேறு இருக்குது. என்ன காரணம் இப்படி பேசினதுக்கு அப்படின்னு தெரியவும் இல்லை அவருக்கு. இந்த ஒரு மனக்குழப்பத்துலேயும் கோபத்துலேயும் எரிச்சல்லையும் வேகமாக நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது எதுக்கு பீர்பால் வந்துட்டார். இந்த மாதிரி சமயத்துல எல்லாம் யாராவது மாட்டினா என்ன ஆகும் சொல்லுங்க. அவருக்கு கோபத்தில் பீர்பாலை பார்த்த உடனே தன்னோட கோபத்தை எல்லாம் அவர் மேலே பாய்ச்சறார். ஏ பெரிய முட்டாளே இங்கே வா அப்படின்னு கூப்பிடுறாரு. பீர்பாலுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னது இன்னைக்கு அரசர் என்னை பார்த்து முட்டாளுங்கிறாரு, அதுவும் பெரிய முட்டாளுங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு அவர் கண்டுபிடிச்சிடுறாரு. ஆனால் அதை சமாளிக்கணும், தன்னை முட்டாள்னு அவர் பெரிய முட்டாள்னு கூப்பிட்டது பொறுக்கவும் முடியல இவருக்கும். இவரும் பதிலுக்கு என்ன சொல்கிறாரு அரசரை பார்த்து, இதோ வந்துட்டேன் பெரிய முட்டாளேன்னு வேற சொல்லிட்டார். அவ்வளோதான், ஏற்கனவே அரசியோட இந்த ஒரு அவமானத்துக்கு எரிச்சலும் கோபமும் வந்த அரசருக்கு பீர்பாலும் தன்னை பார்த்து பெரிய முட்டாளேன்னு சொன்ன உடனே கோவம் தலைக்கு ஏறி கத்த ஆரம்பிச்சிடுறாரு. இதை பாரு, நீ என்னை பெரிய முட்டாள்னு சொன்ன இல்லை, அதை நீ இப்போ நிரூபிக்கணும். இப்படி நிரூபிக்காத வரைக்கும் உன்னை விடமாட்டேன். அப்படி நீ நிரூபிக்கலைன்னு வச்சுக்கோ, உனக்கு மரண தண்டனை தான் அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே பீர்பால் என்ன சொல்கிறார், அரசே நீங்கள் பொறுங்க, முதல்ல கோவத்திலிருந்து கொஞ்சம் கீழே இறங்குங்க, அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். கோவத்தில் எது கேட்டாலும் உங்களுக்கு புரியாது, கொஞ்சம் கோவத்தை கம்மி பண்ணுங்கள். என்ன விஷயம்னு தெரிஞ்சு எனக்கு சொல்லுங்கள், நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னார். சரி, நடந்த விஷயமெல்லாம் அவருக்கு தெரிய வருது.
உடனே அவர் சொல்கிறாரு, அரசே, இந்த உலகத்தில் வந்து 5 விதமான பெரிய முட்டாள்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறார். உடனே அரசருக்கு கொஞ்சம் யோசனை வருது. சரி, இது ஏதோ விஷயம் இருக்குது, இந்த பெரிய முட்டாளுங்கிற ஒரு சொல்லுக்கு ஏதோ பெரிய விஷயம் இருக்குது இதில், அதனால் நம்ம கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு பீர்பால் சொல்கிறத காது கொடுத்து கேட்க ஆரம்பிக்கிறார். உடனே பீர்பால் சொல்கிறாரு, அரசே, 5 பெரிய முட்டாள்களுடைய விளக்கத்தை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். முதல் பெரிய முட்டாள் யாருன்னா, ரெண்டு பேர் பேசிகிட்ருக்காங்க, சீரியஸாக பேசிகிட்ருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் அவங்கக்கிட்ட போகிறது, தான் வந்துட்டேன் அப்படிங்கிறத தெரிவிக்காமல் அவங்க பேசுகிறத கொஞ்சம் தள்ளி நின்று ஒட்டு கேட்குறது, இந்த சுபாவம் உள்ளவர்கள் வந்து முதல் பெரிய முட்டாள் அப்படின்னு சொல்கிறார். சரி, ரெண்டாவது யார் அப்படின்னு கேட்குறார் அரசர். அப்படி ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கும் பொழுது அவங்க கூப்பிடாமையே அருகில் போய் அவங்க பேச்சில் போய் கலந்துக்கிறவன் 2வது பெரிய முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். சரி, 3வது, அப்படியே அவர்கள் அனுமதித்தால் ஒருவர் தன் கருத்தை முழுவதும் சொல்கிறதுக்கு முன்னாடி குறுக்கிட்டு தன் கருத்தை கூறி அந்த பேச்சுக்கே ஒரு சங்கடத்தை ஏற்படுத்துகிறவன் 3வது பெரிய முட்டாள் அப்படின்னு சொல்கிறார். உடனே அக்பருக்கு வந்து விஷயம் புரிய ஆரம்பிக்குது, தான் செஞ்ச தவறும் அவருக்கு தெரிய ஆரம்பிக்குது. சரி, 4வது யார் அப்படின்னு கேட்குறார். இப்படி நடந்துக்கிறவன், அதாவது ரெண்டு பேர் பேசுகிறத கேட்குறது, குறுக்க பேசுறது, விட்டு கேட்குறது, இந்த மாதிரி நடந்து கொள்பவனை தேடி போய் பழகிறான் பாருங்க, அவன் 4வது பெரிய முட்டாள். இந்த மாதிரி சுபாவம் இருக்கிறவனை தேடி போய் யார் பழகிறாங்களோ அவங்க 4வது பெரிய முட்டாளுங்கிறார். சரி, 5வது யாருன்னு கேட்குறார். அப்போ 5வது யார், அந்த முட்டாளை வரவேற்கிறான் பாருங்க, மகிழ்ச்சியாக வரவேற்று உரையாடுறான் பாருங்க, அவன் 5வது பெரிய முட்டாள் அப்படின்னு சொன்ன உடனேயே அக்பர் தன்னை மறந்து சிரிச்சிடுறார். ஏன்னா தனக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த சம்பவங்களை வச்சு தான் அவர் பேசுகிறாருங்கிறத புரிஞ்சிடுச்சு. ஆனால் வாழ்க்கையினுடைய உண்மையும் அதுதான். இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க, சம்மன் இல்லாத ஏன் ஆஜராகிற அப்படிங்கிற ஒரு பழமொழி கூட இருக்குது உலகத்தில். நம்மளோட வாழ்க்கையில் நிறைய பேரை நாம் சந்திக்கிறோம். நாம் வந்து ரெண்டு, இப்போ நாம் யாராவது ஒருத்தர்கிட்ட நம்மளுடைய ப்ரைவசியான ஒரு பிரச்சனைகளை வந்து நாம் பேசுவோம். நான் அதுக்கு சொல்யூஷன் தேடுறதுக்காக தகுந்த ஆளை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு மட்டுமே தெரியணுங்கிற மாதிரியெல்லாம் சில விஷயங்களை நம்ம சீரியஸாக பேசுவோம். அந்த சமயத்தில் வந்து குறுக்க ஒருத்தர் வந்துடுவாங்க, என்ன பண்ணுவாங்க, நம்ம கூப்பிடாமையே நம்மக்கிட்ட வந்து நின்றுடுவாங்க, நம்ம பேசுகிறத கேட்பாங்க, அவங்கள நாம் வந்து போன்னு சொல்ல முடியாது, இருன்னு சொல்ல முடியாது, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை சங்கடத்தை அவங்க உண்டு பண்ணுவாங்க. சரி, அவங்க உண்டு பண்ணுறாங்க, அதனால் நம்ம சிரமப்பட்டோம். நாம் அந்த மாதிரி உண்டு பண்ணாமல் இருக்கமா, அதையும் செக் பண்ணிக்கணும். இப்போ நாமளும் மற்றவங்க யாராவது ரெண்டு பேர் அப்படி பேசிகிட்டு இருக்கும் பொழுது குறுக்க நாம் போய் கலந்துக்கிட்டு நாமளும் குறுக்க பேசி நாம் பெரிய ஒரு ஜட்ஜாக மாதிரி முடிவு சொல்கிறது, அப்படி இப்படின்னு பேசுறது, இந்த மாதிரி நாம் ஏதாவது காரியங்களில் ஈடுபடுறோமா, இதை கூட நாம் செக் பண்ணிக்கணும். அதனால் எப்படி நமக்கு வந்து நாம் பேசும்போது மற்றவங்க தான் பிடிக்காதோ, அதே போல் மற்றவங்க பேசும்போது நாம் போனால் பிடிக்காதுங்கிற விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கிறோம். அதாவது ரெண்டு பேர் பேசும் பொழுது உள்ளே அனுமதி இல்லாமல் நம் கருத்தை கூறுகிறோமா, குறுக்கிட்டு பேசுகிறோமா, இல்லை வந்து அவங்க பேசுகிறத ஒட்டு கேட்குறோமா, அதை மற்றவங்களுக்கும் பரப்புகிறோமா, இதெல்லாம் வந்து நாம் கவனம் கொடுக்கணும். அப்படி வம்பு பேசுகிறவங்களை தேடி நாமளும் போகக்கூடாது, நம்மளை தேடி அவங்க வந்தாங்கன்னா வரவேற்கவும் கூடாது. ஆக நாம் 5 பெரிய முட்டாள்கள் யார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நாம் அந்த 5 பேரில் ஒன்றா கண்டிப்பாக இருக்கக்கூடாது, இல்லை மாறி மாறி 5 பேராகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் கவனத்தை கொடுத்து நாம் மிகப்பெரிய ஒரு புத்திசாலியாக வாழ பழகிக்கணும். ரொம்ப நாகரீகமான ராயல் குவாலிட்டியோடு இருக்கவும் பழகிக்கணும். மறுபடியும் அடுத்த கதையில் சந்திப்போமா? ஓம் சாந்தி.